நியூட்ரிஷன் அண்ட் ஸ்ட்ரோக் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ டயட், எந்தெந்த டயட்டை நம்ம வந்து தவிர்க்கணும், இந்த ஸ்ட்ரோக் வரவங்களுக்கு எந்தெந்த டயட் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம்னா நான் சுகருக்கும் பிபிக்கு சொல்கிற மெடிக்கேஷன் டயட்டு தான். அதாவது ஆயில், ஆயிலி ஃபுட்ஸ், ஸ்நாக்ஸ், ஹை சால்ட் டயட், இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நம்மளோட டயட்டில் குறைச்சிக்கணும். வி ஷுட் என்கரேஜ் லாட் ஆஃப் ஃப்ளூயிட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம உட்கொண்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபைபர் டயட் கூடும் உடம்புல, அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் நமக்கு வந்து அந்த நீர் சத்து உடம்புல நல்லா கூடும். நிறைய பேர் நான்வெஜிடேரியன் சாப்பிட்ட ஸ்ட்ரோக் வரும்னா எஸ் தெர் இஸ் அ ரிஸ்க், பட் சூஸியாக சாப்பிட்ணும். இப்போ பார்த்தோம்னா ரெட் மீட், ஒயிட் மீட் அப்படின்னு இருக்குது. என்ன ஒயிட் மீட் அப்படின்னா நம்ம ஃபிஷ், சிக்கன் இதெல்லாம் வந்து ஒயிட் மீட், அதில் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி, ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தி. ரெட் மீட் அப்படின்னு பார்த்தோன்னா லேம், மட்டன், பீஃப் இதில் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்கும், அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒயிட் மீட்டோட இன்டேக்கை ஜாஸ்தி பண்ணி ரெட் மீட்டை முடிஞ்சளவுக்கு குறைச்சிட்டிங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நீங்கள் தடுக்கிறீங்க. அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைபர் ரேட் கூடும்போது அகெயின் இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் சர்க்குலேஷன் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்க ஹெல்ப் பண்ணும்.